ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வெயில் மழை வர மாதிரி இருக்குது. வெயிலாக இருக்குன்னு துணி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க காய் போடாமல். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லி மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் துணி காய் போட. ஒரே ஹீட்டாக இருக்குங்க, ஒரே தான் லெட்டி டக்குன்னு இருட்டிருக்கு. அதனால் துணி சரி என்னன்னா பரவாயில்லன்னு காய போட்டுக்கிட்டுருக்கேன். இப்படி ரெண்டு மூணு நாளாக மேலே வந்து வந்து போட முடியாமையே கீழேயே காய போட்டுக்கிட்டுருந்தேன். கொசு வருது உள்ளேயே காய போட்டால். அதனால் மாடியில் வந்து காய் போட்டுருவோன்னு போட்டால் சாயந்தரம் எடுக்கலான்னு காலையில் 10 மணிலேருந்து தண்ணி இருக்குது. 2-3 மிஷின் போட்டு வச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மழை வந்தால் எல்லாம் நனைஞ்சிருமேன்னு கடைசியில் இப்போ காய போட்டுருவோம். என்னென்னா பரவாயில்ல காய போட்டுக்கிட்டுருக்கேன். மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தாங்க காய போட்டு போய் சாப்பிடணும். வந்து எங்கள் நாங்கள் ரெண்டு கூட துணியெல்லாம் எடுத்து வச்சு அழுக்கு துணி கொண்டு வந்து மிஷினில் போட்டு வந்து பக்கெட்டை கூடையை கூட தான் அங்கே வைப்பாங்க. அவங்க கூடையை கொண்டாந்து காய வச்சுட்டு துணியை காய போட்டு இப்படி கூடையை காய வச்சுட்டு காஞ்ச துணியிலேயே எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே இறங்கிக்கலாம். ஈஸியாக இருக்கும். துணியை அள்ளிட்டு போகாமல் இந்த மாதிரி கூடையில் அள்ளி எடுத்து போனாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் சாதம் இருந்துச்சுங்க, காக்காவுக்கு வச்சிடலாமே. சாதம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், காக்கா வச்சு சாப்பிடுமேன்ட்டு. இங்கே வந்து சாதம் அங்கங்கே வச்சு விட்டோம்னா ரெண்டு காக்கா அங்கங்கே சாப்பிடும். இந்த மாதிரி சாதம் டிஃபன் எதுவும் மீறி இருந்தால் பண்ணி காக்காவுக்கு வைங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. மூச்சு வாங்கி படியில் ஏறினது. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.